எம்பி நாம வந்து தொலைஞ்சு போயிட்டோங்க. ஐயோ எவ்வளோ பெரிய கொம்பு, பயமா இருக்குது, காட்டு எருமையா இருக்குமோ. ஐயோ இப்போ ஆயா பாருங்க, விளக்கமா தேர்த்து வந்து அடிக்க வந்துருச்சு. எங்களா ஸ்பிளண்டர் பறந்து வரா? ஏய் நீ தான்டா உண்மையான ரைடர். எங்கயா மண்ணா இருக்கு, டெசர்ட் கூட்டு வந்துட்டியா? உனக்கு இரு டயர் பஞ்சர் போட்டதா வேலைக்காமா? ஏய் எங்கயா கீழே உனக்கு ஸ்கிட் பண்ணி விளையாண்டுக்கிற? எம்பி நாம் வந்து தொலைஞ்சு போயிட்டோங்க. அவங்க இங்கே முன்னாடி போயிட்டாங்க. கொஞ்சம் விட்டு தான் நம்ம ஆக்ரா போயிட்டு தாஜ்மஹால் மாதிரியும் பார்க்க போயிருப்போம். நம்ம தாஜ்மஹால் பார்த்துட்டு சோழிக்கே பீச்சே கே அப்பமா தாஜ்மஹால் பாட்டு தான் போட்டுக்கணும் அறிவியும். நல்ல வேலை அப்பவே நான் என்னோடய மூணாவது அறிவு யூஸ் பண்ணனால கூகுள் மாதாஜியை போட்டனால இந்த மாதிரி ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போகணுமா எம்பி? இங்கேருந்து கரெக்டாக போகணுங்க, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் போயிடலாம். யாருமே ஃபோன் பண்ணல பார்த்தீங்களா? பசங்க பின்னாடி வராங்களா இல்லையான்னு சொல்லி ஃபோன் பண்ணலங்க. நண்பர்கள் இங்கேருந்து ஓடி போய் பிடிக்கணும். 237 கிலோமீட்டர் போயிடலாமா? டயர்டாக இருக்கா? ஆமாம்மா, வெயில் சரியாக அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. என்ன பண்ணுறது தெரில. ம், விடுங்க போயிடலாம். எம்பி கொஞ்சம் விட்டுருந்தான் இவனோட பங்காளி என்னை அடித்து தோக்கியிருப்பாங்க. இப்படி மெதுவாக போயிட்டுருக்கேன், டக்குன்னு கிராஸ் ஆகிட்டான். டேய் ஐயோ எவ்வளோ பெரிய கொம்பு, பயமாக இருக்குது, காட்டு எருமையாக இருக்குமோ. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கொம்பு, எத்தா தண்டி. இதெல்லாம் நம்ம ஊருக்காரங்கெல்லாம் என்ன தர்மம் பண்ணுவாங்க? இந்த எல்லாம் நான் தான் வேட்டையாடி சாவடித்தேன் அப்படின்னு சொல்லி சிலையாக்கி வச்சுருவானுங்க. பழங்காலத்தில் பார்த்துருப்பீங்க, இது நான் கொன்ன பண்ணி, இது நான் கொன்ன எருமை. பார்த்தீங்களா எவ்வளோ பழங்காலத்தில் எவ்வளோ பெரிய கொம்புலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. இந்த ஊரில் எவ்வளோ பெரிய மாடா, தமிழ்நாட்டில் கூட குட்டியாக தாங்க இருக்குது, இது காட்டெருமை சைஸில் இருக்குது. அங்கே பாருங்கள், கிருஷ்ணர்னு நினைக்கிறேன், சிலை பெருசாக இருக்குது. இங்கே வரும்போது கிருஷ்ணன் சிலை பார்த்தேன். ஏ ஏன் நின்ட்டா? இங்கே போயிட்டாரு. கிருஷ்ணன் சிலை பார்த்தேங்க, அதுக்கப்புறம் வந்து ஹனுமான் சிலை பார்த்தேன், அதுக்கப்புறமா வேற என்ன சிலை பார்த்தேன். ஏய் நேராக தான் என் வழி போனோம், அவரையும் என் லெஃப்டில் போனார். எனக்கு தெரிஞ்சு ஜேபி ப்ரோ மண்டை கசையுது, டீ போட்டால் தான் வேலைக்காகும் அப்படின்னு. என்ன ஓன்னு கத்திட்டு போகிறோம். அங்கே பாருங்க, அலாய்க்கெலாம் வீட்டு வச்சுருக்காங்க. அங்கே பாருங்க எல்லோ கலர் லைட்டு. இந்த ஊர் பையாங்க பையாங்க தான், சரியான லைட் மாடிஃபைட் பண்ணுறானுங்க இந்த ஊருக்காரங்க. இவர் எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணனை பார்க்க போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க வீடியோ எடுக்க போயிட்டாரு. ஹனுமான் கீழே இருக்காருங்க. பையா ரீல்ஸ் எடுத்துட்டியா? இருங்க ஒரு 8 போட்டு வருவோம். ஆ மை பைக்கா நிறுத்துறதா? என் பைக் தெரியவே தெரியாது. ஓகே போட்டோ மட்டும் கொடுக்கலாம் பாருங்க. போதுமா? ஏன் நடு ரோட்டில் வண்டி நிறுத்திட்டீங்க, அவங்க திட்டிட்டு போகிறாங்க. எப்படி இருக்கு, சரியான வியூவா இருக்குது. ஜெய் ஹனுமான். ஹனுமான் கீழே இருக்காரு, இது வந்து கிருஷ்ணன். ஏ ஹனுமான் கீழே இருக்காரு பாரியா, இது கிருஷ்ணன் யா? என்னயா அப்படி சொல்றேன்னா, ஜெய் ஹனுமான் கீழே இருக்க ஹனுமான் சொன்னேன். எம்பி நம்ம கிருஷ்ணனை பார்த்தாச்சு, ஒரு 8 போட்டு வந்துவோம். நான் போய் ஒரு கிருஷ்ணன் 8 போட்டு வரேன். நான் ரவுண்ட் அடிச்சுட்டு தான் வருவேன். கிருஷ்ணன் ஹனுமான் கிருஷ்ணன் இருக்காரு. இப்போ ஹைதே அடிவுமே. ஏ இங்கேருந்து வழி இருக்குங்க மேலே போகிறதுக்கு. வழி வழி சரி, ஊர் போய் சேருவோம். வாங்க வா வா, ஊர் சேருவோம். வேணா எதுக்கு, வேறு ஊர் இது, வேறு ஊரில் போய் நம்ம சேட்டையை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஐயோ இப்போ ஆயா பாருங்க, விளக்கமாக தேர்த்து வந்து அடிக்க வந்துருச்சு. ஆயா இரு நான் போயிடுறேன், என்னை அடிச்சிடாது. ஓகே எம்பி இப்போ நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சுங்க. ஃபோன் சுவிச்சா போய் போச்சா? ஐயோ ஜீவன் ஃபோனை உன்னை நம்பி தான் நாங்களே இருக்கோம். நீ சுவிச்சா பை போயிட்டுனா இங்கேருந்து 165 நினைக்கிறேன் எம்பி இந்தியா கேட்டுக்கு. அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டு இவங்க வேறு ரோட்லேருந்து வராங்க, காரு பைக் நம்ம வேறு ரோட்லேருந்து வந்துட்டுருக்கோங்க. அவங்க அப்படி இப்படி வராங்க, அவங்க அப்படி வராங்க, நம்ம இப்படி போகிறோம். எப்படி சேர போகிறோன்னு தெரியல, பார்ப்போம். சரியான மலை பிடிச்சிச்சிங்க, முத்துமலையே அப்படின்னு தான் நானும் ஜேபி ப்ரோ ஆடினாங்க. பாருங்க எங்கேயா சேத்துல அடி வாங்கிட்டு போயிட்டுருக்க. ஐயோ கொட்டு வேற அங்க கார்ல இருக்குது, பாவீங்களா, பழி வாங்கிட்டீங்களே. ரெயின்போ போச்சு போச்சு, எல்லாம் போச்சு, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. மங்களா ஏதோ தெரியுது, 60 தான் போறதா இருக்குது. இங்கெல்லாம் ஸ்பீடு எடுத்தோம்னா மாட்டிப்போம், டயர் வந்து சரியான வழுக்கையும், மெதுவாகவே போவோம். எங்க கண்ணு தெரியல, இறைச்சிருக்கீங்க. ஐயோ அங்கே பாரு தண்ணி அடிக்கிறான் லாரிக்கார், ஆனால் தெறிக்க விட்டு போயிட்டு இருக்கிற.
ரைட் சைடுல நல்லா தண்ணி தேங்கி இருக்கும் போலயே. எங்கடா ஸ்ப்ளெண்டர் கார் பறந்து வரான்? ஏய் நீதானா உண்மையான ரைடர், பறக்கறான். தெரியுதா இல்லையான்னு தெரியல, பறந்து போறான். பெரிய ரைடரா இருப்பானோ, நம்மளுக்கு மட்டும் கண்ணு தெரிய மாட்டேங்குது. குழி கிளி வந்தாலும் அவன் தூக்கி அடிச்சு ஓடிட்டாங்க. குழி வந்துச்சா டமால தூக்கிட்டு போறான். அலாய் பெண்டானதான் தெரியும், அது ஹோண்டா ஸ்ப்ளெண்டரோட அலாய். கேடிஎம் அலையெல்லாம் பெண்ட் ஆயிருது, ஸ்ப்ளெண்டர் அலாய் கூட பெண்ட் ஆக மாட்டேங்குதுங்க. ஐயோ தண்ணி ஃபுல்லா குளிச்சுட்டேனே. ஐ லவ் M2K கண்ட்ரியா அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்காங்க பாருங்க. ஃபிளாக் சூப்பரா இருக்குல்ல. உள்ள இருந்து நம்ம ரொம்ப எம்பி ஃபைனலாக வந்து நம்ம கோப்ரா வந்து ரொம்ப சொதப்பிடுச்சு. மலையில் போயிட்டு வந்தனால ரொம்ப ஒரு மாதிரி வாய்ஸ் இருக்கலாம், கர 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 கரன்னு ஆகி போச்சுங்க. தண்ணியெல்லாம் உள்ளே பூந்துருச்சுங்க. இப்போ தான் கோப்ரா வந்து லைட்டாக கழுத்தி எல்லாம் போட்டு காயை போட்டேன். கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த ஹோட்டலில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து டெல்லிக்கு சுமார் 70 கிலோமீட்டர் வருதுங்க. 70 கிலோமீட்டர் முன்னாடி இருக்காங்க. பிளாக் பேன்தரும் எக்ஸ்வியும் இருக்குது. இப்போ நம்ம கிளம்புறோம். ஜேபி ப்ரோ பாருங்க, அங்கே உட்காந்து ஹெச்ஆர் லைவை பார்த்துட்ருக்காரு. மும்முரமாக பார்த்துட்ருக்காரு. உட்காந்து போகலாமா? உட்காந்து லைவை பார்த்துட்ருக்காருங்க. நம்ம ஊருக்கு போய் சேரலாம். மாமா வந்துடுவாருன்னா கேட்கவே மாட்டேங்கிறாரு. மாமா லைவ் உட்காந்து பார்த்துட்ருக்காரு. இந்த வயசே கேட்குதுன்னு தெரில, செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இது டெல்லி ரோடாயா? இது குழியும் சகதியும் இருக்குது. ஏடே வினித்து, உன்னை ரூம் எடுக்க சொன்னால் எங்கடா ரூம் எடுத்து வச்சுருக்க? காட்டுப்பகுதியாக போதுடா. இங்கே ஆஃப் ரோடிங்காக தான்டா இருக்குது, ரோடே காணோண்டா. டெல்லியா இல்லை என்னடா இது? ஐயோ இங்கே வேற ஒன் வேலேருந்து அப்படியே வரானுங்க. பையா பார்த்து வா பையா, உனக்கு வேற ஏபிஎஸ் ஃபெயிலியர் வேற வருது. கண்ணே தெரிய மாட்டேங்குது. அவன் லைட் அடிக்கிறானுங்க. பின்னாடி நம்ம பையன் மட்டும்தான் வராரு, ஜேபி ப்ரோ மட்டும்தான் வராரு. எங்கே கண்ணு தெரியல. ஏ இதே பறந்து போயிடாத, அங்கங்கே குழி அதிகமாக இருக்குது. நான் இங்கே மாற்றிட்டேன். வினி தமிச்சுட்ட லொக்கேஷன் இது தான். குதிச்சு குதிச்சு வா வா வா. ஆஃப் ரோடிங்க, குதி குதிய குதிய, அவ்வளோதான். குதி குதிய, கீழே விழுந்தா அவ்வளோதான். குதி 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 குதி. நானே குச்சி குச்சி தான் வந்துட்டு இருக்கேன். குதி குதி குதி. உனக்கு நான், எனக்கு நீ, அவ்வளோதான். எங்கேயா மண்ணா இருக்கு? டெசர்ட் கூட்டு வந்துட்டியா? ஐயோ கண்ணுக்கே அடிக்கிறான் கார்காரன். டேய் எங்கே பைக்கே காணுமே, நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் போயிட்டு இருக்கிறோம். ஆ போது 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 போது. ஏய் என்ன குழி குழியாக இருக்குது பையா, போகலாமா? இருட்டு பகுதியாக இருக்குது. சூப்பர் வினித்து, நல்ல பகுதிகள். மண் அதிகமாக இருக்கு எம்பி, இழுத்து விட்டுரும். ஐயோ இழுத்து விட்டுணுன்னா எங்கே வலுக்குது. ஏ ஏய் ஜோயா, டெசர்ட் ஓட்டணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்குன்னு. ஏய் பாத்தியா எங்கேயா போனட் பண்ணிட்டுருக்குற? ஐயோ ஃபோர் வீலர் தான் கரெக்டாக இருக்கும் போல. ஃபுல்லாக மண்ணாக கிடக்குது இப்போதைக்கு நம்ம. ஏ எங்கேயா போனட் பண்ணுறே? டயர் வச்சிருக்கேன்னு நீ எதோ பண்ணுற. ஆஃப் ரோடிங் டயர் என்ன? வா வா அடிச்சு விட்டியா? அடுத்து உனக்கு புகை அடிப்பாங்க பாரு வேற ஏதாச்சும் உனக்கு. ஏய் எங்கே ஒரு ஒரு ரோட்லேயும் அடிச்சுட்டு இருக்க, போனாயா வாயா? உனக்கு இரு டயர் பஞ்சர் போட்டால் தான் வேலைக்கு ஆமாம். ஏ எங்கேயா கீழே உனக்கு ஸ்கிட் பண்ணி விளையாண்டுக்கிற ரெடியா வண்டியா? அதுக்கோசம் தான் பாரு ரெண்டு கால் யூஸ் பண்ணிட்டுக்கிறேன். வா வா மண்ணு முடிஞ்சிடும் வா. ஓவரா அண்ணா இப்படிதான் வலிக்கி விடுவா? வாழ்க்கையில வலிக்கி விடுவேன்னு கேள்விப்பட்டிருக்க, இப்பதான் பாக்குறேன் வா. ஏ நாலு கால் யூஸ் பண்ணு. ஐயோ நாலு கால்ன்றேன், காலை யூஸ் பண்ணும் போதில்ல. ஐயோ தாத்தாக்கு பெட்ரோல் வேணும் போலயே. தாத்தா ஹியூமானிட்டி வேணுமா சொல்லு. ஏ நான் உளுந்துடும் போல இருக்குது பையா, எங்கெங்கயோ போகுது. ஆமா நான் உளுந்தா பிடிச்சிரு. நீ வேற ஸ்லேம் ஸ்லைடர் போட்டிருக்க, நான் ஒண்ணுமே போடலையே. மாமா கண்ணு கெட்ட தூரம் மண்ணாதான் மாமா இருக்குது. நீ தான் டெசர்ட் ஓட்டணும்னு சொன்னிய. மாமா நீ தான் டெசர்ட் ஓட்டணும்னு சொன்னிய. ஓட்டுறியா? எப்படி இருக்குது உனக்கோசம் இப்போ டெசர்ட் கொண்டு வந்துட்டாங்க டெல்லியிலேயே. இதுக்கப்புறம் மண்ணு தான் மாமா. அப்பா இதுக்கப்புறம் மண் இல்லைன்னு நினைக்கிறேன் எம்பி. ஏய் இங்கே வலுக்குது அப்பா. இப்போ தாங்க ரோடே இருக்குது, பாதி டெசர்ட்டு பாதி இதாக இருக்குது எம்பி. இது என்ன ரோடுன்னே தெரியல, டெல்லி ரோடாம். ஒன்று குழி குழியாக இருக்குது. ஒரு வண்டி குழியில் விட்டுச்சிங்க, லோடு வண்டிங்க டாட்டா சும்மா விட்டது தான். எப்படி ஜம்ப் ஆச்சு தெரியுமா? அவ்வளோ பெரிய குழிங்க. பார்த்து மெதுவாக தான் போகணும். மதி இன்னொரு வாட்டிலாம் என்னாலலாம் அலையெல்லாம் மாட்ட முடியாதுங்க. ஐயோ தேவை ஆல்ரெடி ரைடு அதனாலே 5 நாள் 6 நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. இங்கே பாருங்களேன்
அப்படியே ஃபோன் பேசிட்டே திருப்புறானுங்க. பறக்கிறானுங்க குழியப்பா, இதுதான் குழின்ற ஐயா, ஓடு ஓடு வண்டி எடு வண்டி எடுன்றானுங்க. ஹோண்டா வண்டி அதெல்லாம் நல்லா தாங்கும் போல இருக்குது, நம்ம வண்டி அழகி வண்டி தாங்க மாட்டேங்கிறாங்க. பாருங்க குழியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். கார் கூட ஓகே, பைக்லாம் விட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு, அழகி உடஞ்சிரும். அப்பா பார்த்து தான் ஓட்டிட்டு போகணும், அதனால மெதுவாகவே போயிட்டு இருக்கேன். கண்ணு வேலை தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் டெல்லியா இதுக்கு, எங்கே சேலத்தில் ரோடு கூட பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். எவ்வளோ குழி பாருங்களேன், மனசாட்சியே எல்லாம் வச்சுருக்கானுங்க. இதனால தான் ஆக்சிடெண்ட்டே அதிகமாக ஆகுது. 40-50 தாண்ட முடியல இதுலையே, 30-20 தான் போயிட்டுருக்கேன். ஏதாச்சும் ஒரு குழியில் ஏற்றுனா மெதுவாக இறக்குனா பின்னாடி பேன் பேன் ஆறம் அடிக்கிறான். ஜேபி குச்சி குச்சி குழியில் விட்டுட்டே, ஒரு குழியில் விட்டுட்டு வராங்க. ஆல்ரெடி நம்ம அலை வந்து ஒன்று பெண்டாக கிடக்குது, முன்னாடி அலை பெண்டாக தான் வாங்கினதே செகண்ட்ஸில் வேறு. இதுங்க கண்ணு தெரிய மாட்டேங்குது. இன்னுக்கு 40-38 கிலோமீட்டர் போகணும் எம்பி இங்கேருந்து ரூமுக்கு. எம்பி ஃபைனலாக வந்து நம்ம வந்துட்டோங்க டெல்லி. அப்பா கண்ணெல்லாம் கசையுது. முதல்ல போயிட்டு ஒரு சுடு தண்ணி குளியல் போட்டு வந்தோம், எனக்கு கரெக்டாக வரும், என்னால் முடியல சத்தியமாக. இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எனக்கு டாக்ஸி கிழிஞ்சிருச்சிங்க. மாமா உசாரா ஓ வண்டி ஒன்று உள்ளே விட்ட பத்தியா? நான் ஏன் தர்மம் இருக்கணும்? சரி தாரு நிறுத்து, அப்போதான் நம்ம வண்டி வந்து யாரும் எடுக்க முடியாது, ஆக்கிரமிப்பு பண்ணிடலாம். பையா இந்த இடையெல்லாம் நாங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணுறோம். ஆ பைக்கு இதர் போட்டு இங்கே தாண்டா இருக்குது. பையா சேஃப்டி இல்லைன்னா நீ தான் உன் சொத்து எழுதி தரணும். எல்லாம் 5 லட்சம் ரூபா வண்டி. ஆமாம் சொத்து எழுதி தர சொல்லு. நான்லாம் டென்ஷன் ஆயிடுவேன், நான்லாம் பாத்திரம் எடுத்து அடிச்சிடுவேன், வண்டி மட்டும் திருடணும். ஆ ஆ அதான் பத்திரம் ரெடி பண்ணி எழுதிக்கலாம். டெல்லி சைட்லாம் ரொம்ப சேஃப்டி இல்லை, நை சேஃப்டி. ஓகே எம்பி ஃபைனலாக வந்துட்டோம். எம்பி ஃபைனலாக வந்து ரூமுக்கு வந்துட்டோம். கண்ணெல்லாம் பாருங்கண்ணா சரியான ரெட்டு அடிச்சிங்க. ஆ அதுதான் நினைக்கிறேன், கண்ணெல்லாம் சரியான ரெட்டுங்க. ஐயோ நானும் ஜெயிச்சு ஓட்டிருந்து. ஃபைனலாக இது தாங்க ரூமு. இப்போ பரவாயில்ல டெல்லியில் இப்போ வந்து என்ன அடுத்து டெல்லி நாளைக்கு என்ன செய்ய போகிறோம்? டெல்லி கேட்டா? ஏய் டெல்லி இருந்தா டெல்லி கேட் தான்டா வரும், இப்போ இந்தியா கேட் வரும். இந்த கேட்ல நாளைக்கு ஃபர்ஸ்ட் கேடிஎம் ஷோரூம் போறோம். கேடிஎம் ஷோரூமா? சர்வீஸா? அம்மா என்ன என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்க? என்ன மாமா கண்ணு பர் ரெட் ஆயி போச்சு. அம்மா என்ன விட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்க? எப்படி மாமா மனசு, நீ தான் கீழ வந்து கண்டுக்காம நீ பாட்டு கேரி போற. அம்மா பாரு எவ்வளவு பெரிய பேக் சுமை தாங்கி வரி தூக்கிட்டு வந்திருக்கானே. தாங்கு தாங்கு சுமை தாங்கி. பிங்கி மேலாம் கடுப்பா இருக்கேன், போன் ரிட்டர்ன் கால் பண்ணா இது இல்ல பேலன்ஸ் வீடியோ எடுத்துட்டுனா சீரியஸா வருது. தள்ளி விடுங்க தள்ளி விடுங்க தள்ளி விடு தள்ளி விடு வீடியோ ஹாக் பண்ணா தள்ளி விடு கேளு வீடியோ வீடியோ தான் ரொம்ப முக்கியம். சாபாசரா கால் பண்றாங்க தள்ளி விடு. இதுக்கு எனக்கு கூட vlog பண்ணடா, இவன் தான்டா vlog பண்ணிட்டு இருந்தான். நான் கேமரா vlog பண்ணேன். அப்ப பாத்தீங்க பிங்கி எவ்வளவு பெரிய தாரால் மனசு. ஒண்ணு வேணாம் இதுக்கு அப்புறம் பண்ணா என்ன பண்ணலாம். ஓகே எம்பி சரி மச்சான், பை பை.